This is Bright Coaching Center, Trichy and Thurayur. நம்ம 11th எத்திக்ஸில் புக் பேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் 6 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 7th லெசன், அறவியலின் இயல்பும் அறச்செயல்களும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக்ஸ். Years back in Tamil classic Puranur, he says, Yadum Ure Yavarum Keli, which means I am a world citizen. Every citizen is my own kith and kin. Question பாருங்க. எதோஸ் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ எத்தோஸ் அப்படின்னா கிரேக்க சொல்லோட பொருள் பார்த்தீங்கன்னா வழக்கம். ஓகேங்களா? ஸோ வழக்கம் அப்படின்றது ஆன்சர். இல்லை, மரபு அப்படின்றது என்னன்னா எந்த வேர்ட்லேருந்து வந்ததுன்னா மோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. ஓகேவா? மோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. அதாவது நம்ம மாறல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் இங்கிலீஷில் மாறல்னு வந்தது. ஸோ லத்தீன் வேர்டானா மோர்ஸ் அப்படின்றதுலேருந்து வந்தது தான் இந்த மரபு. ஓகேங்களா? ஸோ எத்தோஸ் அப்படின்றது வழக்கம். இதை தான் இந்த வேர்ட்லேருந்து தான் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அப்படின்றது வந்தது. எத்திக்ஸ் இந்த புக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த புக்கு இந்த வேர்டு வந்து எதுலேருந்து வந்ததுனா எத்தோஸ் அப்படின்ற கிரேக்க சொல்லோட பொருள் மீனிங் இது வழக்கம். ஓகேங்களா? அது மாதிரி மரபு மாறல்ன்ற வேர்டு மோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்தது. ஓகேங்களா? இது கிரேக்க சொல் எத்திக்ஸ்ன்றது எத்தோஸ்ன்றது, அதே மாதிரி லத்தீன் சொல் வந்து மோர்ஸ், அதுலேருந்து தான் மரபு மாறல் வந்தது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழ்கண்பன ஒற்று உயர்நிலை அறிவியல் பிரிவை சாராததனை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் உளவியல் தவிர மீது எல்லாமே அறிவியல் பிரிவை வந்து சார்ந்தது. ஓகேங்களா? அழகியல், அளவியல், அறிவியல் இதெல்லாமே வந்து இந்த அறிவியல் உயர்நிலை அறிவியல் பிரிவை சார்ந்தது. ஓகேவா? ஆனால் வந்து இந்த உளவியல் அப்படின்றது வந்து நேர்நிலை அறிவியல் பிரிவியலை சார்ந்தது. நேர்நிலை உயர்நிலை நேர்நிலைன்னு ரெண்டு இருக்குது அறிவியலில். அதில் உயர்நிலை தான் அழகியல், அளவியல், அறவியல் அப்படின்றது எத்திக்ஸ் அதில் வந்துடும். அது மாதிரி நேர்நிலை அறிவியல் அப்படின்றது உளவியல், அது மாதிரி இயற்பியல், வேதியியல், உயிரியல் இதெல்லாமே வந்து இந்த நேர்நிலை அறிவியலில் வந்துடக்கூடியது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஆராய்ச்சியின் அடிப்படையில் தீர்வு காண்பது என்பது ஆராய்ச்சியின் அடிப்படையில் தீர்வு காண்பது என்பது டேஸ் அறிவியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நேர்நிலை அறிவியல். ஓகேவா? ஒரு ஆராய்ச்சி நடந்து அது மூலமாக தீர்வு கண்டோன்னா அது நேர்நிலை. இதுவே வந்து உயர்நிலை அறிவியல் நம்ம தான் பார்த்தோம். ரெண்டு அறிவியல் இருக்குது, உயர்நிலை நேர்நிலைன்னு. மேலே பார்த்தது உயர்நிலை அறிவியலோட சப் டாபிக்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்குறது நேர்நிலை அறிவியலை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆராய்ச்சியின் அடிப்படையில் தீர்வு காண்பது. இதில் உயர்நிலை அப்படின்றது என்னென்னா நிகழ்வுகளின் அடிப்படை தீர்வு காண்போம். ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னா அதன் அடிப்படையில் தீர்வு காண்றது உயர்நிலை. ஓகேவா? ஆராய்ச்சி பண்ணி நம்ம அந்த விஷயத்தை இது பண்ணோன்னா அது நேர்நிலை. ஒரு சம்பவம் நடந்து டைரெக்டாக அதுலேருந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்தோன்னா அது உயர்நிலை. நம்மளாக போய் இன்வால்வ் ஆகி ஒரு ரிசர்ச் பண்ணி அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்தோன்னா அது நேர்நிலை அறிவியல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். கீழ்காண்பவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இல்லை, ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டு. சமூகவியல் என்பது சமூகத்தை பற்றிய ஆய்வுன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். அடுத்து வந்து அறவியல் என்பது மனித மனதை பற்றிய ஆய்வுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. ஓகேவா? ஸோ அடுத்து மாண்டவியல் என்பது மனித இனத்தின் தோற்றம் வளர்ச்சி பற்றிய ஆய்வு. இது கரெக்டு தான். ஸோ உளவியல் என்பது மனித நடத்தை பற்றிய தரத்தை பற்றிய ஆய்வுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உளவியல் என்பது தான் மனித மனதை பற்றிய ஆய்வுன்னு வந்திருக்கணும். ஓகேவா? ஒன்றும் மூணும் தான் சரி. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும்போது அது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தோன்னா பழக்கமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். கீழ்காண்பவற்றுள் தவறான கூற்றை சுட்டி காட்டுக. நல்லொழுக்க நட்பண்பு என்பது உயர்நிலை அறிவுடைமை என்று கூறியவர் வந்து சாக்ரட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்டு தான், நல்லொழுக்க நட்பண்பு அப்படின்றதுல. அடுத்து நல்லொழுக்க நட்பண்பு என்பது நல்லொழுக்க நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்து ஒழுகுதல் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா அரிஸ்டாட்டில். ஓகேவா? ஸோ ரெண்டு பேருமே வந்து சொல்லியிருக்காங்க. சாக்ரட்டிஸும் அரிஸ்டாட்டிலும் நல்லொழுக்க பண்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நல்லொழுக்க பண்பினை ஆய்வு செய்தவர் பில்லி கிரஹாம் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஓகேங்களா? இவர் வந்து நல்லொழுக்க பண்பை பற்றி சொல்லியிருக்க மாட்டார். அடுத்து பிறர் உரிமைகள் தலையிடுவது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்கிறது இமானுவேல் காண்ட். ஓகேவா? இது கரெக்டு. தவறான ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா?
ஓகே தேர்ட் ஆப்ஷன் ஃபால்ஸ் கொஸ்டின் பாருங்கள் தவறான கூற்றை சுட்டுகன் கொடுத்துருக்காங்க தப்பானதாக இப்போயும் கேட்குறாங்க மரபொழுக்க நிலை என்பது குறிப்பிட்ட சில செயல்களை தலைமுறைகள் தோறும் பின்பற்றுதல் இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் அடுத்து பாருங்கள் இயல்புக்க நிலை என்பது புற தூண்டலின்றி தன்னியல்பாக எழக்கூடிய உணர்ச்சி கரெக்டு தான் இதுவும் கரெக்டு தான் ஸோ மனச்சான்ற நிலை என்பது தன்னுண்மை அறிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுவும் கரெக்டு தான் அடுத்து பற்றுறுதி சுதந்திரம் என்பது மனிதன் தன் விருப்பத்தை கட்டுப்பாட்டுடன் இயக்குதல் கொடுத்துருக்காங்க சுதந்திரம்னாவே கட்டுப்பாடு இல்லாமல் இயங்குறது ஓகேவா ஸோ இது ஃபால்ஸு ஸோ தவறான ஸ்டேட்மெண்ட் இது தான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள் மரபொழுக்க நிலைக்கு பொருத்தமில்லாத கூற்றை சூட்டுகன்னு கொடுத்துருக்காங்க தனி மனித சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இயக்கப்படுகின்றனன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து தனி மனித ஓகே பொருத்தமில்லாதது பார்த்தீங்கன்னா தனி மனித சிந்தனையும் செயல்பாடுகளும் ஏற்கப்படுகின்றன்றது வராது ஸோ இதுதான் இது இதில் பொருத்தமில்லாத கூற்று ரிமைனிங் எல்லாமே வந்து மரபொழுக்க நிலையில் பொருத்தமானது ஓகேங்களா தனி மனிதன் தன்னை சார்ந்தவரையும் அறம் சார்ந்தவராக உருவாக்குகிறார் இந்த ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் கரெக்டு தான் அது மாதிரி பொதுவான மரபுகள் பின்பற்றப்படுவதால் மனிதர்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் களையப்படுகின்றன அப்படின்றதும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் மனிதர்கள் அனைவரும் ஒன்றுபடும் போது உயரிய சமூகம் உருவாகின்றது இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ அந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ஃபால்ஸ் தனி மனித சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஏற்கப்படுகின்றன அப்படின்றது மட்டும்தான் ஃபால்ஸு சரிங்களா நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள் ஒன்பதாவது க்வெஸ்சன் அறவியலை அடிப்படையாக கொண்டதே தத்துவவியல் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா ராஸ்டல் அப்படின்னவும் சொல்கிறாங்க அதுவே ஹெக்கலும் க்ரீனும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தத்துவவியலை அடிப்படையாக கொண்டது தான் அறவியல் சொல்லிட்டு ஹெக்கலும் க்ரீனும் சொல்லியிருப்பாங்க அறவியலை அடிப்படையாக கொண்டது சொன்னது வந்து ராஸ்டல் அதுவே தத்துவவியலை அடிப்படையாக கொண்டது அறவியல்னு சொல்கிறது ஹெக்கல் க்ரீன் அப்படின்றவங்க சொல்லியிருப்பாங்க ஓகேவா அது மாதிரி வில்லியம் ஜேம்ஸ் இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மனிதனது சுதந்திரம் மனநிலை நிபந்தனை அற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு மனிதனது சுதந்திர மனநிலை நிபந்தனை அற்றதுன்னு வில்லியம் ஜேம்ஸ் சொல்லியிருப்பாரு ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க ஒரு சமூகத்தின் நல்வாழ்வுக்கும் பொது அமைதிக்கும் குறியீடாக அமைவது எதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த லெசனோட புக் பேக் முடிஞ்சது நெக்ஸ்ட் லெசனோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்